ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வந்து டெசிகேட்டட் கோகோனட் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். கோகோனட் பால் மாதிரி. அதுக்கு நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். நான் இதே கப்பில் தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இதே கப்பில் 2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட், 1 கப்பு பால், 1 கப்பு சர்க்கரை, இது 3 தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம், கீ விட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கீ விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு டெசிகேட்டட் கோகோனட் இதில் போட்டுடலாம். போட்டு சிம்மில் வைங்க, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வறுத்து விடலாம். ஆயில் கீ வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா கோகோனட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஒரு 5 நிமிஷம் வறுத்தோம்னா போதும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது பேக்கெட்டில். அப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காவில் பண்ணுறதா இருந்தால் அந்த தேங்காவை எடுத்து மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பாட் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணிட்டு தான் செய்யணும். அதுக்கு இது ஈஸி வேங்கிறனால நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷமாக இதை வறுத்தாச்சு, போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு பாலை இதில் சேர்த்துடலாம். கரெக்டாக எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஊற்றுங்க. சர்க்கரை பால் 2 கப்பு, கோகோனட்டுக்கு 1 கப்பு பால், 1 கப்பு சர்க்கரை. இந்த பால்லையே சேர்ந்து வெந்து வரட்டும். இப்போ பால் ஊற்றி பால் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சுகர் போட்டோன்னே மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி மறுபடியும் திக்கு ஆகிற வரைக்கும், ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கலரணும். சிம்மிலேயே வச்சு இந்த ஸ்வீட் செய்யுங்க. இப்போ நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் சுகர் மெல்ட் ஆகுது. நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை கரைஞ்சி உதிரி உதிரியாக வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லா நம்ம இந்த மாதிரி பரவலாக வச்சு ஆற விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கோகோனட் லட்டு ரெடி ஆயிரும். இப்போ ஆறுட்டு நான் உங்கள்கிட்ட எப்படி உருண்டை பிடிக்கணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஆறுட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, தேங்காய் நம்ம கலரி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பெருசாக வேணா பெருசாக, சின்னதாக வேணா சின்னதாக. இந்த மாதிரி உருண்டை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த தேங்காய் பவுடரை முதலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க.
இதில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்து பிளேட்டில் வச்சிடும். இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி கோகோனட் பவுடர் பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோகோனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.